ஹாய், வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஹாபி. பப்புவோட ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக அவனுக்கு சோலார் சிஸ்டம் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த காஸ்ட்யூம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது பிளானட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் தெர்மோகோல் பால்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பால்ஸ் எல்லாமே வந்து நியர்பை இருக்க ஷாப்பில் தான் வாங்கினேன். அதாவது அல்லு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு திருநின்றூரில் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். அந்த சூப்பர் மார்க்கெட் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 4 மீடியம் சைஸ், 3 ஸ்மால் சைஸ் அண்ட் 2 லார்ஜ் சைஸ் பால்ஸ் வாங்கினா உங்களுக்கு பிளானட்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 8 பிளானட்ஸ் அண்ட் ஒரு சன் பண்ணுறதுக்கு இது போதும். நெக்ஸ்ட்டு இந்த தெர்மோகோல் பால்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சி பெயிண்ட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி இந்த டூத்பிக்ஸ் தேவை. அப்போ தான் அதில் குத்தி வச்சுட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சுற்றி சுற்றி அதை பிடிக்கும் போது அது வந்து பெயிண்ட் எல்லாம் கையில் ஒட்டிக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து பெயிண்டிங் ப்ரெஷஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் எல்லாமே தேவை, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் நார்மல். நான் போஸ்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாமே வந்து இந்த 20 ருபீஸ் கலர் பெயிண்ட், இந்த மாதிரியான பெயிண்ட்டை தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஜூபிட்டர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணி சம்வாட் லைட் ப்ரௌன் ஷேடில் வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா ஜூபிட்டர் அந்த கலரில் இருக்கும். இந்த ஷேடில் தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜூபிட்டர் வந்து பிகர் சைஸ், ஸோ அதனால் பிகர் சைஸ் பால் எடுத்து ஃபுல்லாக நல்லா அந்த கலரை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது பிக் சைஸ்ன்றதுனால சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் எடுத்து ஸ்டார்டிங்லேயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா பாதியில் தீந்துட்டு நீங்கள் அகெயின் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷேட் மாறும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரை எடுத்து இது மாதிரி வந்து அந்த டூத்பிக்கை கீழே குத்திட்டு பண்ணாதான் ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்படியே ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜூபிட்டரோட அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து விழுந்துடும். ரொம்ப ஈஸி தான் ஜூபிட்டர் பண்ணுறது. ஸோ ஒயிட் எடுத்து அப்படியே நீங்கள் அதை வந்து சுற்றி சுற்றி அந்த கையை ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்து ரோல் ஆகிடும். இது எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஏன்னா வந்து கொஞ்சம் ரேண்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் டார்க் ப்ரௌன் எடுத்து, அந்த மிக்ஸ் பண்ணாத ப்ரௌன் எடுத்து சம்வாட் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு சேம் அதே மாதிரி ரோல் பண்ணி ஷேட் மாதிரி கொடுங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணலாம். பெயிண்டிங் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது மாதிரி பண்ணும்போது ஈஸியாக யார் வேணால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி வந்து ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவரால் இதே மாதிரி வந்து அந்த ஷேட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். ஸோ ஜூபிட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் இன்னொரு தெர்மோகோல் பேஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து காய வைக்கிறதுக்கு அப்படியே வச்சிங்கன்னா காயாது. ஸோ இந்த மாதிரி தெர்மோகோல் பேஸில் குத்தி வைக்கும் போது அது காயறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக சாட்டன், அதுக்கு வந்து மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் டார்க் கலர் ப்ரௌன், ஃபுல் டார்க் ஷேடில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலரை ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சாட்டனுக்கு வந்து ரிங் வரும், ஃபைனலாக ரிங்கை வந்து சார்ட்டில் கட் பண்ணி நாம் பெயிண்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் கலரில் சம்வாட் ஷேட், அவ்வளோதான். ஸோ ரெண்டு கலர்ஸே யூஸ் பண்ண போகிறீங்க, ப்ரௌன் அண்ட் பிளாக், அவ்வளோதான். ஸோ அப்படியே இதே மாதிரி அந்த ஷேட் மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து சாட்டர்டேடு ரிங்கு வந்து ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக காஞ்சதுக்கப்புறம் ரிங் ரெடி பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீனஸ் பண்ணிடலாம். வீனஸ் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல் ஆரஞ்ச் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரஞ்ச் கலரில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்ல திக் கோட்டிங் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நாம் டூத்பிக்கில் வந்து எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரஷ் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி டூத்பிக் வச்சு நீங்கள் எல்லோ ஷேட்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்காக வீனஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி டூத்பிக் யூஸ் பண்ணி நல்ல திக் பெயிண்ட் எடுத்து எடுத்து எல்லோ கலரை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்காக கொடுத்துட்டு வாங்க, அவ்வளோதான். ஈஸியாக வந்து வீனஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு யுரேனஸ் பண்ண போகிறோம். யுரேனஸ் பண்ணுறதுக்கு சம்வாட் ஸ்கை ப்ளூ, அதாவது இந்த ப்ளூ வந்து இங்கே நான் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன், இது எந்த ஷேடும் நான் மிக்ஸ் பண்ணலை. ஸோ அந்த ப்ளூவை வந்து யுரேனஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அங்கங்கே, அதாவது ஃபுல்லாக சர்க்கிளாக அப்படியே சுற்றாமல், நம்ம ஜூபிட்டருக்கு சுற்றணும் இல்லையா அந்த மாதிரி சுற்றக்கூடாது, விட்டு விட்டு அங்கங்கே ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்காக கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு எடுத்து அதே ப்ளூவையே எடுத்து அகெயின் ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி கொடுங்க. ஸோ பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். எங்கேயாவது ஒயிட் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சால் போதும், யுரேனஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு நெப்டியூன். நெப்டியூன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க்கர் ப்ளூ இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமல் போஸ்டர் கலர்ஸ். இந்த கலர் பாக்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ண பெயிண்ட் கலர் ஒரே ஒரு பெயிண்ட்டு தான் நான் தனியாக யூஸ் பண்ணேன், சம்வாட் இந்த ஸ்கை ப்ளூ. இந்த கலர் காம்பினேஷனும் வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நெப்டியூனுக்கும் வந்து ஃபுல் ப்ளூ கொடுத்துட்டு அந்த ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூவில் வந்து அப்படியே ஷேட்ஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான் உங்களுக்கு நெப்டியூன் ரெடி. நெக்ஸ்ட்டு மார்ஸ். மார்ஸ்க்கு வந்து ஃபுல் ரெட்டு, இது பார்க்க லைட்டாக ஆரஞ்ச் மாதிரி தெரியுது பட் கம்ப்ளீட் ரெட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நான் யூஸ் பண்ணுற எல்லா கலர்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது பிளாக் கலர் எடுத்து அங்கங்கே நீங்கள் வந்து தொட்டு தொட்டு சம்வாட் வந்து அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கிற மாதிரி லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணி ஒத்தி ஒத்தி எடுங்க, அவ்வளோதான் உங்களுக்கு வந்து மார்ஸ் வந்து சூப்பராக ரெடி. ஃபைனலாக ஏர்த். இது தான் கொஞ்சம் டஃபஸ்ட் டாஸ்க்கு, ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஏர்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இதுவும் நல்லாவே தெரியும். ஸோ அது பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு வந்து ப்ளூ கலர், ஸோ இந்த ப்ளூவும் அந்த பெயிண்ட் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூவில் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிடுங்க. மீடியம் சைஸ் பால் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பெயிண்ட்டு காயறதுக்கு எல்லாமே வந்து அந்த பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரோக் கொடுப்போம், ஆனால் ஏர்த்துக்கும் சேம் அந்த பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடியே லைட் க்ரீனில் நீங்கள் அங்கங்கே மேப் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், இது வந்து பர்ஃபெக்ட் மேப்லாம் கிடையாது, சும்மா ரேண்டமாக ஒரு ஷேப்ஸ் கொடுத்தா போதும். அந்த பெயிண்ட் காயத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கும்போது அந்த பெயிண்ட்டை வந்து திக்காக எடுத்து கொடுக்கும்போது என்னென்னா லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் அந்த ப்ளூவோட பிளெண்ட் ஆகும்போது டார்க் க்ரீன் தானாகவே வந்துடுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஷேடு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் காய வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா லைட் க்ரீன் லைட் க்ரீனாகவே தான் இருக்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கை ப்ளூவை எடுத்து அங்கங்கே அந்த கீழே அந்த மேப்புக்கு கீழே அங்கங்கே சி மாதிரி அங்கங்கே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே டேப் பண்ணி எடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஒயிட் கலரையும் அங்கங்கே அப்படியே டேப் பண்ணி எடுத்திங்கன்னா ஏர்த் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பிளானட்ஸுமே நீங்கள் வந்து பண்ணுங்கள். இது எல்லாமே சூப்பராக நல்ல பெயிண்டிங் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, பிகாஸ் எனக்கும் அவ்வளோவா பெயிண்டிங்லலாம் வந்து இதுவும் கிடையாது. பட் நானாகவே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணால் ஈஸியாக வந்து இது எல்லாமே பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஏர்த் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஏர்த் மாதிரி இருக்குது, உங்களுக்கு லாங் வியூவில் நல்லாவே இருக்குது எல்லா பிளானட்ஸும் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெர்குரி. இதுக்கு வெரி ஸ்மால் சைஸ் பால், ஸ்மால் சைஸ் பாலில் வந்து நீங்கள் கிரேப்பே ஷேடு, கிரே ஷேடுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிரே ஷேட் கிடைக்கும். லைட் கிரே ஷேடில் வந்து பண்ணிக்கோங்க, பார்க்கறதுக்கு நல்ல லைட் கிரேவாக இருக்கட்டும், ஏன்னா கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சோலார் சிஸ்டமோட பிளெண்ட் ஆன மாதிரி தெரியும், அதனால் கிரே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலரை வச்சு அங்கங்கே பிளெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சேம் இது வந்து நம்ம ஜூபிட்டர் ரொட்டேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெர்குரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ப்ரஷ் வச்சு அப்படி இப்படி தேய்ச்சி விடுங்க. ஸோ சூப்பராக வந்து உங்களுக்கு மெர்குரி ரெடி. அண்ட் இப்போது எல்லா பிளானட்ஸுமே வந்து இந்த தெர்மோகோல் பேஸில் வந்து குத்தி வச்சுடுங்க, அப்போ தான் அது காயத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 3 hours இது எல்லாமே வந்து காஞ்சிடும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் சாட்டனுக்கு மட்டும்தான் ரிங் பண்ணி மாட்ட வேண்டியிருக்கு. இப்போது ஃபைனலாக சோலார் சிஸ்டமோட முக்கியமான சன் பண்ணணும். சன் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் பேப்பரில் சன்னோட டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த தெர்மோகோல் வச்சு கட்டர் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த பிக் சைஸ் தெர்மோகோலை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு அந்த சர்க்கிளை ஸ்டென்சில் வரைங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நம்ம சன் வந்து ரெடி. இந்த பால் சைஸ்க்கு தான் நான் வச்சு எடுத்திருக்கேன், ஏன்னா இது ஏற்கனவே நான் சாட்டனுக்கு தெரியாமல் பெயிண்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ரெட் கலர் கொடுத்து சன்னை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான், கீழே டூத் பிக் குத்திட்டு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபுல் ரெட்டில் வந்து சன்னை பெயிண்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல் ரெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் சாரி எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் எடுத்து அங்கங்கே டாட் டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா அப்படி இப்படி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு சன் வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்படி அப்படின்னு கொடுங்க, ஒரு அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர்லாம் கிடையாது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சன் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து லுக் அழகாக வந்துடுது.
அவ்வளோதான். அகெயின் வந்து திக் எல்லோ ஷேடை கொடுத்து கொடுங்க, அப்போ தான் வந்து அது ஆரஞ்சாக மாறாமல் எல்லோ எல்லோவாகவே தெரியும். அண்ட் இதுக்கப்புறமேட்டு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம அந்த பேஸை வந்து பெயிண்ட் பண்ணிக்க வேண்டாம். இதையும் எல்லோ ரெட் ஆரஞ்சு அந்த காம்பினேஷனில் ஷேட் கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே காஞ்சதுக்கப்புறம் சன்னோட அந்த பாலையும் இதையும் ஸ்டிக் பண்ணணும். ஃபெவி கால் வச்சு ஸ்டிக் பண்ணுங்கள், ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா தெர்மோகோல் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் ஃபெவி கால் யூஸ் பண்ணி இது ரெண்டையுமே வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒட்டிடுங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஒட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம டீஷர்ட்டில் குழந்தைக்கு எப்படி ஸ்டிக் பண்ணுவோம், பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். பாருங்கள், பிளானட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. சாட்டன் கிரிங் வந்து சேம் இதே மெத்தடில் சார்ட் பேப்பரை கட் பண்ணி அந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் ஷேட் கொடுத்து ரிங்கும் வந்து சென்டரில் ஒட்டியாச்சு. இந்த பேஸோட மாடல் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் காஸ்ட்யூம் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு கூட இதே மெத்தடில் வந்து நீங்கள் பிளானட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.